بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا قال الله جل شأنه وتعالى بكليته فرض عيناه كن الجمعة كنبين ريبة وذكاها الله بني مسجد لك ولك ذنبك الله من الذي يرقلي أن من إسلامي صفوذ القلي الله تعالى எவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், எவற்றையெல்லாம் அவன் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதன் மூலமும் அவனை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஃமினுல் கவியு கைரும் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினுத் தஈஃப். பலவீனமான முஃமினை விட பலமுள்ள முஃமின் சிறந்தவனாகவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவனாகவும் இருக்கிறார். வஃபீகுல்லின் ஹைர், அதே நேரத்தில் எல்லோரிலும் நலவு இருக்கிறது. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களில் நீ ஆர்வம் கொள். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடம் நீ உதவி தேடு. வலா தஅஜிஸ், முடியாது என்று நீ இருந்து விடாதே. ஃபஇன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லௌ அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா. உமக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால், நான் அப்படி செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் என்று நீ உளராதே. மாறாக வலாக்கின் குல் கதருல்லாஹ், அல்லாஹ்வுடைய விதி, அவன் நாடியது நடந்திருக்கிறது என்று சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை பற்றி இமாம் இப்னுல் கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, ஒவ்வொரு அடியாரும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஹதீஸாக இது காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல்-உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் வாழ்வோமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் சொல்வது போன்று ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டிய ஹதீஸ் இந்த ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம், கபரிலும் நிம்மதியாக நாம் வாழலாம்,
சுவர்க்கத்திலும் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினுல் கவியு கைரும் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினு தஈஃப். பலவீனமான முஃமினை விட பலசாலியான முஃமின் சிறந்தவன், அவன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். இங்கே பலசாலியான மூமினுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். பலசாலியான மூமின் என்று சொல்லும் போது உடலியல் ரீதியான பலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நாடவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் உடலியல் ரீதியாக பலமுள்ளவனாக இருக்கவே விரும்புவான், அதுதான் மனித இயல்புமா. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவது ஈமானிய பலத்தை. ஒரு மனிதன் ஈமானிலே பலமுள்ளவனாக இருக்க வேண்டும், வெறுமனே ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு நானும் ஒரு மூமின் தான் என்று கூறிக்கொண்டு வாழக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது. மாறாக அவனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இந்த ஈமான். இந்த உலகத்தில் அவனுக்கு நிறைய பொருளாதாரம் கிடைத்திருக்கிறான், நல்ல குடும்பம் அமைந்திருக்கிறான், நல்ல தொழில் அவனுக்கு கிடைத்திருக்கிறான், ஆரோக்கியமான வாழ்வு அவனுக்கு கிடைத்திருக்கிறார், நல்ல குழந்தைகள் அவனுக்கு கிடைத்திருக்கிறார், நிறைய செல்வாக்கு அவனுக்கு கிடைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட அவனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்னவென்று கேட்டால் ஈமான் தான். இந்த ஈமான் என்ற கிஃப்டை, இந்த அல்லாஹ்வுடைய அருளை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவன் எப்போதும் அவன் ஒரு மூமின் கவியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புவான். ஏனென்றால் அல் மூமினுல் கவி என்ற பலமுள்ள ஈமானில் உறுதிமிக்க மூமின் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவன். தோற்றத்தில் உள்ளவன் சிறந்தவன் அல்ல, அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவன் சிறந்தவன் அல்ல, அல்லது மற்ற அம்சங்களிலே சிறந்தவனாக இருக்கிறவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவன் அல்ல. அல்லாஹ்வுடைய பார்வையில் சில நேரங்களில் ஓலை குடிசையில் இருந்தாலும், வீதிகளிலே உறங்கி எழும்பக்கூடியவனாக இருந்தாலும், கந்தல் ஆடைகளை அழுக்கான ஆடைகளை அணியக்கூடியவனாக இருந்தாலும், மூமின் கவியாக உறுதியான பலமுள்ள மூமினாக யார் இருக்கிறானோ அவன்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவனாக இருக்கிறான். அவனைத்தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்கும், அல்லாஹ் அதிகமாக அவனைத்தான் நேசிப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதே நேரத்திலே மூமின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நிலைகளிலே நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று மூமின் கவி, இன்னும் ஒன்று மூமின் தஈஃப். மூமின்களிலே உறுதியான மூமின்களும் இருப்பார்கள், பலவீனமான மூமின்களும் இருப்பார்கள். பலவீனமான மூமின் அமல்களிலே ஆர்வம் இல்லாதவனாக இருப்பார், பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருப்பார், அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு அதிகரிக்காமல் அவனிடத்திலே காணப்படும், இருந்தாலும் அவனிடத்திலே ஈமான் இருக்கிறது, பலவீனமான ஈமான். இதனை அடிப்படையாக வைத்துத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் ஈமான் ஒரு மனிதனிடத்தில் கூடும் குறையும் என்று சொல்கிறார்கள். ஈமான் சில நேரங்களில் அதிகரித்திருக்கும், அப்போது அவன் மூமின் கவியாக இருப்பான். சில நேரங்களில் மூமின் ஈமான் அவனிடத்திலே குறைவடையும், அப்போது மூமின் தஈஃபாக இருப்பான். ஒரு மனிதன் நல்லவன்களை அதிகமாக செய்யும் போது, பாவங்களிலிருந்து அவன் தூரமாக ஆகும் போது அவன் மூமின் கவியாக மாறுகிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்குவானாக இருந்தால் அவனை நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை அதிகமாக நெருங்க ஆரம்பித்தால் அவனை நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவனை நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பிடிக்கிற கையாக, பார்க்கிற பார்வையாக, கேட்கிற காதாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் ஈமானிலே உறுதிமிக்கவனாக மாறும்போது அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மஹப்பத் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும் போது அவன் பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பார்ப்பான், கேட்கும் போது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு கேட்பான்,
அவன் பேசும் போது அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு பேசுவான், அவனை சூழ அல்லாஹ் அவனுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு மஹப்பத் என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் பண்புகளில் நேசம் என்பது மிக முக்கியமான ஒரு சிஃபத் ஆகும். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும். சூரத்து தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நாம் அல்லாஹ்வை நேசிப்பது நமக்கு ஃபர்து அயின், கட்டாய கடமை. அதே நேரத்தில் இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோமா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைப்பதுதான் மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கும் போது கடுமையாக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய மகன் அவருடைய மடியிலே தந்தையை வளர்த்தி வைத்திருக்கிறார், படுக்க வைத்திருக்கிறார். தந்தை சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மகனே என்னுடைய தலையை கீழே எடுத்து வையுங்கள். அழுது கொண்டு சொல்கிறார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், தந்தையே நீங்கள் ஏன் அழ வேண்டும், ஏன் கவலைப்பட வேண்டும், நீங்கள் பைஅத்துல் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஹுதைபியாவில் வைத்து செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர் இல்லையா? ஏனென்றால் அந்த உடன்படிக்கையில் பைஅத்து ஷஜரா அல்லது பைஅத்து ரிதுவான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரழியல்லாஹு அன்ஹும் என்று சொல்கிறார். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். இப்படி நீங்கள் அதில் கலந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் பதிலில் கலந்து கொண்டவர், பதிலே கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இஅமலு மா ஷிஃப்தும் கத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்று சொல்கிறார். இப்படியான சிறப்புகள் உங்களுக்கு இருக்கும் போது எதற்காக அழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தந்தை மகனே இவற்றையெல்லாம் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கலாம், ஆனால் அந்த நிபந்தனையை நான் நிறைவேற்றாமல் மௌத்தாகிறேனோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான், அழிவுதான், என்னுடைய ரப் எனக்கு அன்பு காட்டாவிட்டால், கருணை காட்டாவிட்டால் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய கருணை நம்மோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலவீனமான மனிதனும், இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு பலவீனமான மனிதனும் அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி ஏங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி அலையக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு மாத்திரம் நமக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதை விட பேறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்தால், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால், அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறார், ஜிப்ரீலே இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன், நீரும் அவரை நேசிப்பீராக. உடனே இப்னு அலி இஸ்லாம் அவர்களும் அந்த மனிதனை விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிப்பதோடு நிறுத்தாமல் ஜிப்ரீலை அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீலே இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், பெயரை சொல்லி சொல்லுவான், நீயும் அவரை நேசி என்று சொல்லும் போது ஜிப்ரீல் நேசிக்கிறார். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் அதோடு நிறுத்தாமல் வானத்தில் இருக்கிற அனைத்து மலக்குகளிடத்திலும் போய் சத்தமிட்டு சொல்கிறார், வானவர்களே மலக்குகளே பூமியிலே இருக்கிற இந்த அடியானை நம்முடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுவார், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொல்லும் போது எல்லோரும் அந்த மனிதனை நேசிக்கிறார்கள். அந்த நேரத்திலே பூமியிலே அவனுக்கு கபூல் என்ற அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. பூமியில் இருக்கிற இஹ்லாஸான தக்வா உள்ள மூமின்களும் அவனை நேசிப்பார்கள். அல்லாஹ்வுத்தால அந்த மஹப்பத்தை, அந்த நேசத்தை அந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் போடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானை பலமுள்ள ஈமானாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
வெறுமனே வாயளவு மூமின்களாக இல்லாமல் நம்முடைய உள்ளங்களில் ஈமான் உறுதியாக பதிய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதுதான் வஃபி குல்லி கைர். மூமின் கவி சிறந்தவன், அவனிலும் நன்மை இருக்கிறது, மூமின் பயசிலும் நன்மை இருக்கிறது. ஒருவன் பலவீனமான மூமின் என்பதற்காக வேண்டி அவனை ஒதுக்கக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது, அவனும் மதிக்கப்பட வேண்டியவன். ஒரு காதலை விட அவன் சிறந்தவனாக இருக்கிறான், ஒரு முனாபித்தை விட அவன் சிறந்தவனாக இருக்கிறான். எனவே பலவீனமான மூமின் என்பதற்காக வேண்டி அவனை கேவலமாக பார்க்கிற பார்வை ஒரு பலமுள்ள மூமினிடம் வந்துவிடக் கூடாது. இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்று தெரியுமா? நாம் எல்லோரும் நம்மை தஸ்கியா செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை தஸ்கியா செய்வதென்றால் என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, உங்கள் எல்லோரையும் குற்றவாளிகள் என்று சொல்லி நான் இதை பரிசுத்தப்படுத்துவேன். நீங்கள் எல்லோரும் பாதிகள், நீங்கள் மோசமானவர்கள், நீங்கள் நல்லவர்கள் கிடையாது, இப்படியே பேசுவது. எந்த சபையில் உட்கார்ந்தாலும் அடுத்தவர்களை பற்றி தான் சொல்லுவார், அவர் நல்லவர் கிடையாது, அவர் முனாஃபிக், இவர் ஃபாசி, அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்று அடுத்தவர்களை பற்றியே சொல்வது. இதனுடைய அர்த்தம் என்ன? நான் மாத்திரம் சுத்தமானவர், எல்லோரும் மோசமானவர்கள், நான் சுத்தமானவர். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நேரடியாகவே சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லா நான் என்றால் நன்றாக இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா நான் தொழுகிறேன், நான் ஹலால் ஹராம் போடுகிறேன், நான் சதகா கொடுக்கிறேன், நான் எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுகிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துவார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு அல் குர்ஆனிலே இப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை கூறும்போது யூதர்களை அடையாளப்படுத்துகிறார். அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துகிறவர்களை நபியை பார்க்கவில்லையா? தங்களை தாங்களே யூதர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எப்படி சொன்னார்கள்? நஹ்னு அபனாவுல்லாஹி வ அஹிப்பாவுஹு, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் மோசமான இந்த நிலை யூதர்களுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், வலா துசக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம், உங்களில் தக்வா உள்ளவர்கள் யார் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். உண்மையிலே தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துவதாக இருந்தால் இதற்கு முதல் தகுதியானவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வைத்து உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று நினைக்கிறேன், ரலியல்லாஹு அன்ஹு அல்லது உஸ்மான் இப்னு மதரூன், அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஜனாசாவை குளிப்பாட்டி கவரிட்டு வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வரும்போது உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஸ்மானை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உன்னை உயர்த்தி விட்டான், நான் இதற்கு சாட்சி. எப்படி சொல்றாரு? அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான், இதற்கு நான் சாட்சி. ஏனென்றால் அவர்களுடைய வீட்டில் வளர்ந்தவர் அவர், ஹிஜ்ரத் வந்து உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்தவர். இப்ப வீட்டில் இருக்கும் போது ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரியும். எனவே அந்த அடிப்படையில் உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், உஸ்மானே, அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டால் அதற்கு நான் சாட்சி என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் அலாவை பார்த்து கேட்டார்கள், உம்முல் அலாவை நீ சாட்சி சொல்கிறாயே, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். உம்முல் அலாவே, உனக்கு நான் சாட்சி என்று நீ சொல்லுகிறாயே, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நான்
நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு என்ன நடக்கும் என்பதை எனக்கு தெரியாது. நம்முடைய நிலை என்று நம்முடைய சிந்தனையில் நான் சுத்தமானவன் என்ற எண்ணம், நான் தரமானவன் என்ற எண்ணம், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம், நான் தக்குவா உள்ளவன் என்ற எண்ணம் யாருக்காவது வருமாக இருந்தால் நிச்சயமாக அவரிடத்தில் கோளாறு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய அடையாளமாகும். அதற்கு அடுத்ததாக தங்களை பரிசுத்தப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் எவருமே நான் சுத்தமானவன், நான் நல்லவன், மற்றவன் அயோக்கியன் என்று தீர்ப்பு வழங்கியதாக, பேசியதாக, நடந்து கொண்டதாக ஒரு வரலாற்றை கூட யாராலும் காட்டவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த பக்குவம் நம்மிடத்தில் வந்தால் வஃபிக்குள்ளின் ஹைர், மூமின் கவியிலும் நன்மை இருக்கிறது, மூமின் வைஃபிலும் நன்மை இருக்கிறது என்ற அந்த ஹதீஸை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியும். இல்லை என்றால் நாலு பேர் சேருவோம், மற்றவர்கள் எல்லோரையும் அயோக்கியர்களாகவும் பாவிகளாகவும் ஆக்கொண்டிருப்போம், நீண்ட தாடி வைத்திருப்போம், நாம் நிற்போம், நாம் தான் பெரிய பக்திமான், நாம் தான் சுண்ணாவை ஹயாத்தாக்குகிறவன். கிளீன் சேவோடு ஒருவன் இருப்பார், அவனை பார்த்து அயோக்கியன் நினைப்போம், ஆனால் அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான். எனவே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபிக்குல்லின் ஹைர் என்ற இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக். இந்த உலகத்தில் நீ வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்றால் உனக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களில் தான் நீ கவனம் செலுத்த வேண்டும். அந்த பயன் இன்மைக்குரிய பயனாகவும் இருக்கும், மறுமைக்குரிய பயனாகவும் இருக்கும். நீ எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இதில் எனக்கு பயன் இருக்கிறதா என்பதை நீ பார்க்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய பார்வை, இது ஒரு நல்ல பார்வை. பயனில்லாத எந்த ஒன்றையும் ஒரு மூமின் செய்யக்கூடாது. தனக்கு இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தராது என்றால் அதை விட்டு ஒரு மூமின் ஒதுங்க வேண்டும். அவர்கள் லகுவான விஷயங்களை தாண்டி செல்ல வேண்டி வந்தால் அவர்கள் மிக கண்ணியமான முறையில் போய்விடுவார்கள், அதிலே நுழைய மாட்டார்கள். லகு என்பதற்கு நிறைய விளக்கங்களை தஃசீராசிரியர்கள் சொல்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மாலஃபா இதத்தஃபி, எந்த பயனும் இல்லாத விஷயங்கள், எந்த பிரயோசனமும் அளிக்காத விஷயங்களில் ஒரு மூமின் ஈடுபடக்கூடாது. பொதுவாக உலகம் இதைத்தான் விரும்புகிறது, ஆனால் இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. நமக்கு பயன் தர வேண்டும், இன்மைக்கு பயன் தர வேண்டும் அல்லது மறுமைக்கு பயன் தர வேண்டும். இன்மைக்கும் மறுமைக்கும் பயன் தராத ஒன்றை ஒரு மூமின் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இன்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய விஷயங்களில் ஒரு மூமின் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அன்புள்ள சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ ஒரு தாவரத்தை அல்லது செடியை நாட்டுவதற்காக வேண்டி எடுத்து சென்று கொண்டிருக்கிறாய். சென்று கொண்டிருக்கும் போது சூறு உதப்படுகிறது, உலக அழிவுக்காக எக்காலம் உதப்படுகிறது. அந்த நேரத்தில் கையில் இருக்கிற செடியை நீ தூக்கி எறிந்து விட்டு ஓடாமல் அதை நாட்டி விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் கடைசி நேரத்தையும் பயனுள்ளதாக நீ ஆக்க வேண்டும். ஒரு மூமின் தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும், ஆனால் முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய பெரும்பாலான நேரங்கள் பயனற்றதாகவே போய்கொண்டிருக்கிறது. பயனற்றது என்பதை விட பாவத்தில் நிறைய நேரங்கள் என்று கழிந்து கொண்டிருக்கிறது. சினிமாவில் நேரம் கழிகிறது, பேஸ்புக்கில் நேரம் கழிகிறது, நெட்டிலே நேரம் கழிகிறது, நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அரட்டை அடிப்பதிலே நேரம் கழிகிறது. இவைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அத்தனையும் பாவமாகவே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குர்ஆனில் எத்தனை சூராக்கள் பாடம் என்றால், இங்க இருக்கிற உங்களிடம் ஒருவர் உங்களை சந்தித்து குர்ஆனில் எத்தனை சூராக்களை பாடமாக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், என்னுடைய மகன் ஹாஃபிஸ் என்று சொல்லுவோம், என்னுடைய மகன் ஐந்து ஜூஸ் பாடமாக்கி இருக்கிறார் என்று சொல்லுவோம், என்னுடைய மகன் ஹிஃபு மத்ரஸாவுக்கு போகிறான் என்று சொல்லுவோம். நான் மகனை கேட்கவில்லை, உங்களுக்கு எத்தனை பாடம் என்று கேட்டால், தொழுகையில் ஓதுவதற்கு குல் சூராக்கள், இன்னும் ஒரு சில சூராக்கள் பாடம், குர்ஆனை பிள்ளைகள் தான் பாடமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அடக்கி வைத்தானா, குர்ஆனை ஆலிம்கள் தான் பாடமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானா,
இல்லை, ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் குர்ஆன் இருக்க வேண்டும். முழுக்க நம்மால் பாடமாக்க முடியாவிட்டாலும் அவசியமானவைகளாவது நமக்கு பாடம் இருக்க வேண்டும். நம்மில் நிறைய பேருக்கு ஆயத்து குறிச்சி பாடம் இல்லை, நிறைய பேருக்கு ஆமன ரசூல் பாடம் இல்லை, நிறைய பேருக்கு சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்கள் பாடம் இல்லை. இவைகள் எல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்டவை, ஒவ்வொரு மூமினும் பாடமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டவை, நமக்கு பாடம் இல்லை. ஆனால் ஏன் பாடமாக்கவில்லை என்று கேட்டால் நேரம் இல்லை என்று துணிச்சலாக சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இன்டர்நெட் பார்க்கிறோம், தவறாமல் டிவி பார்க்கிறோம், தவறாமல் நண்பர்களோடு தொடர்பு கொள்கிறோம். ஆனால் உட்கார்ந்து இதற்கு ஒரு சூறாவை பாடமாக்குவதற்கு பல வருடங்கள் தேவையில்லை. ஒரு வாரத்தில் நீங்கள் தொழுகைக்கு பிறகு பாடமாக்க ஆரம்பித்தாலே ஒரு வாரத்தில் மிக சாதாரணமாக இலகுவாக பாடமாக்கி முடிக்க முடியும். பயன் தரக்கூடியவைகளில் ஆர்வம் குறைந்து ரமலானிலே குர்ஆன் ஓதி முடித்த பிறகு எத்தனை தடவைகள் குர்ஆனை ஓதி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் யாரிடத்திலும் பதில் இருக்காது. ஏனென்றால் நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களிலே நாட்டம் குறைந்து. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்ரிஸ் இஹ்ரிஸ் என்றால் ஆர்வம் காட்டி, கவனம் செலுத்தி, ஆசைப்படி, உனக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் அது பயன் தர வேண்டும். நீ அல்லாஹ்விடம் உதவி தேடு. இந்த உலகத்திலே வாழும் போது உன்னுடைய திறமையில் நீ நம்பிக்கை வைக்காதே, உன்னுடைய டேலண்டிலே, உன்னுடைய ஆற்றலிலே, உன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்திலே, உன்னிடத்தில் இருக்கிற வலிமையிலே, பலத்திலே நீ நம்பிக்கை வைக்காதே. இவைகளை எல்லாம் தந்தவன் ரப்புல் ஆலமீன். எனவே நீ எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் உதவி தேடு. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்வை கொண்டு உதவி தேட வேண்டும். ஒரு மூமின் பெருமைக்காரனாக மாறக்கூடாது. ஒரு மூமின் என்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவன் அல்லாஹ் மீது தவக்குல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு தருபவன், அல்லாஹ் தான் எடுப்பவன், அல்லாஹ் தான் எல்லா ஆற்றலும் உள்ளவன் என்ற அந்த நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டு நீ வஸ்தஇன்பில்லாஹ் வலா தஅஜஸ். அதே நேரத்தில் முடியாது என்று நீ உட்கார்ந்து விடாதே. அதாவது நெகட்டிவ் திங்கிங், இது எனக்கு முடியாது, இது சாத்தியமில்லை, என்னால் செய்வதற்குரிய ஆற்றல் எனக்கு கிடையாது என்று நீ நினைக்காதே. நீ பயன் தரக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் கொள், அல்லாஹ்விடம் உதவி தேடு, நீ தவக்கொள்வை நிச்சயமாக உன்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல் மூமின் அல் கவி, பலம் உள்ள மூமின் என்ற நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க முயற்சிய வேண்டும். இதுதான் நாம் இந்த உலகத்தில் சாதிக்கிற மிகப்பெரிய சாதனையாகும். அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல அஃபுவான இல்லா அலல் ظாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இந்த அல் முஃமினுல் கவி என்ற ஹதீஸ் காணப்படுகிறது. உண்மையிலே ஷேக் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வது போன்று இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவன் வாழ்வானாக இருந்தால் இம்மையிலும் சந்தோஷமாக வாழ்வான், மறுமையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்வான். இந்த ஹதீஸில் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் சொல்லப்படுகின்றன. ஈமானோடு வாழ வேண்டும், அடுத்தவனை மதித்து வாழ வேண்டும், அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து வாழ வேண்டும், அதே போன்று நலவை நன்மையை மனிதன் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஇன் அஸாபத ஷைஉன், உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் நீ நிலை குலைந்து விடக்கூடாது. ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, நான் அப்படி செய்திருந்தால் இப்படி இருந்திருக்குமே, இப்படி செய்திருந்தால் அப்படி இருந்திருக்குமே என்று உளராது.
கதருல்லா. நீ எப்படி சொல்ல வேண்டும் என்றால் இது அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் நாடியதை செய்திருக்கிறான் என்று நீ சொல்ல வேண்டும். இந்த நிலையில்தான் அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். இன்பங்கள் வந்தாலும் நிலை குலைய மாட்டான், துன்பங்கள் நேர்ந்தாலும் நிலை குலைய மாட்டான். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் தனக்கு அது நடக்கிறது என்பதில் உறுதியாக இருப்பான். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அஜபன் லிஅம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஒரு மூமினுக்கு எது நடந்தாலும் அவர் நலவாகவே அதை பார்க்கிறான். இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர், நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய ஆள் மனதில் இருந்தது வருகிறது, சுஜூது ஷுக்ர் செய்கிறான். வஇன் அசாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால், ஒரு தீங்கு அவனுக்கு பிடித்து விட்டால், சபரா, அவன் பொறுமையோடு இருக்கிறான். துன்பம், உயிர் போகிறது, பொருளாதாரம் போகிறது, நோய் ஏற்படுகிறது, சொத்துக்களை இழக்கிறான், எது நடந்தாலும் அவன் உடனடியாக பார்த்தவுடன் தலையில் கையை அடித்து ஒப்பாரி வைத்து அழக்கூடியவனாக இருக்க மாட்டான். பார்த்தவுடன் அல் முஃமினுல் கவியுடைய வாயிலிருந்து என்ன வர தெரியுமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபி முஸீபதி வ அஃலிஃப் லி கைரன் மின்ஹா, அல்லது அஃலிஃப் லி கைரன் மின்ஹா என்ற வார்த்தை உறுதியான மூமினுடைய உள்ளத்தில். ஈமானில் தடுமாற்றமாக இருக்கிறவனை பொறுத்தவரையில் உடனே உணர ஆரம்பிப்பான், அவனால் தான் இது நடந்தது, இவனால் தான் இது நடந்தது, அதனால் தான் இது நடந்தது, இதனால் தான் இது நடந்தது, ஏன் அல்லாஹ் என்னை மாத்திரம் சோதிக்க வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹை ஓரத்தில் இருந்து வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அவர்களுக்கு நல்லது நடந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் உடனடியாக அவர்கள் தலைகளாக திரும்பி விடுவார்கள், அல்லாஹ்வை விட்டு ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நிலையில் நாம் இருந்து விடக்கூடாது, நம்முடைய குடும்பம் இருந்து விடக்கூடாது. இந்த உறுதியான ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி பிள்ளைகள் இந்த ஈமானோடு வாழ வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் சமுதாயம் திருந்த வேண்டும், சமுதாயம் திருந்த வேண்டும், சமுதாயம் திருந்த வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டை மறந்து விட்டார்கள், அவருடைய குடும்பத்தை மறந்து விட்டார்கள். நிறைய தாவா பணியில் ஈடுபடுகிற சகோதரர்களிடத்தில் நாம் கேட்போம், நீங்கள் பள்ளியிலே தரஸ் நடத்துகிறீர்கள், பள்ளியிலே அகீதா கிளாஸ் நடத்துகிறீர்கள், குர்ஆன் கிளாஸ் நடத்துகிறீர்கள், ஹதீஸ் வகுப்பு நடத்துகிறீர்கள், உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இந்த வகுப்பை எடுத்தீர்களா, உங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த வகுப்பை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா என்று கேட்டால் அவர்களிடத்திலே பதில் இல்லை. அதனால் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களும் சோதனைகளும் நிம்மதியற்ற நிலையும் காணப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் உறுதியான மூமினாக மாற வேண்டும், என்னுடைய மனைவி உறுதியான மூமினாக மாற வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் உறுதியான மூமின்களாக ஆக வேண்டும். இந்த லட்சியத்தோடு நாம் முயற்சி செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஷேக் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வது போன்று, இஸ்தராஹ்னா மின் குல்லி ஷை, எல்லாமே நமக்கு ராஹத்தாக இருக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நிறைய சம்பாதித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலை குலைவு ஏற்படாது. நிறைய சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் அங்கே தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருக்காது. எனவே இந்த ஹதீஸை நாம் ஒரு முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.